அவருக்கு வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பதவியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. நம்ம வந்து அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோடத்தில் பல வகையான ஆய்வுகள் சம்பந்தமான ஜாதகத்தை வந்து பதிவிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த பதிவு என்னென்னு பார்ப்போம், சரிங்களா? பொதுவாகவே ஒரு சில நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, நடா உனக்கு சுகர் எப்படி இருக்குது, உனக்கு ப்ரெஷர் எப்படி இருக்குது, உன்னோட வயிற்று வலி எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளோட உடல் சார்ந்த வேதனைகளை வந்து கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு சார் சொல்லுவாங்க, மாப்பிள்ள கடன் வாங்கியிருந்தியே, கடனை எவ்வளோ தூரம் அடைச்சி வந்திருக்க, இன்னும் எவ்வளோ லோன் டியூ பெண்டிங் இருக்குது, ஒன்றாந்தே பறக்க போதே, என்ன செய்ய போகிற, ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒன்று கடன், அப்படின்னா நோய், இது சம்மந்தமான பேச்சுக்கள் வந்து இருக்குது. அதாவது கடன் இல்லைனா நோய், இந்த ரெண்டு சம்மந்தமான பேச்சுக்கள் இயற்கையாகவே வருது. அதுபோல் தான் இது வந்து ஒரு ஜாதக பதிவு. பிறப்பின் லக்னம் ரிஷபம், வயதின் லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிம்மம், பூரம் மூன்று இயங்குது, ஜாதகர் கடனில் இருக்கிறார், சரிங்களா? அப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து கடன் இருக்குது, கொஞ்சம் கடன் அடையுமா, கொஞ்சம் பார்த்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க, சரிங்களா? அப்புறம் அவங்க வந்து என்ன மாதிரி தொழில் பண்ணுறாங்கன்னா, விரைவில் கெட்டு போகின்ற, அழுகி போகின்ற, சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான உணவு சார்ந்த ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னோம்னா, இப்போ ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆறுலே இருக்கார், சரிங்களா? விரையாதிபதி அப்படிங்கிற சந்திரன் ஐந்தில் இருக்கிறார். அப்படி இருக்கனால இவருடைய கடன் வந்து தற்காலிகமாக இந்த பூரம் மூன்று போகிறப்ப அடைய முடியாமல் தட்டு தடுமாறுது, பணம் வந்து விரயமாகி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும், இப்போ இவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூரம் நான்கு இயங்கும் பொழுது, சரிங்களா, இவருக்கு வந்து ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆறுலே இருக்கிறாரு, ஆனால் இவருடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்துமே இந்த பூரம் மூன்று போகிறப்ப தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை எப்படி திட்டமிட்டுக்கிட்டா நம்முடைய கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை சக்தியை வந்து இந்த பூரம் மூணில் கொடுக்கும். அப்படி இருக்கும் போல நம்மளை கேட்குறாங்க, என்ன மாதிரி செஞ்சால் நம்ம தற்காத்துக்கலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவருடைய ஜாதகத்தில் நான்கு, சரிங்களா, ஏழு எட்டு ஒம்பது, நான்கு ஒன்பது அப்படின்னு இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட நம்ம செவ்வாய் பகவான் ஏழில் இருக்கார். இது ஒன்றுன்னா இது ஏழு, சரிங்களா? அதுபோக இரண்டு பதினொன்று அப்புறம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஏழில் இருக்கார், சரிங்களா? அப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜாதகர் லக்னாதிபதி யாருன்னா சூரியன், அவர் எட்டில் இருக்கார், இயங்குகின்ற சுக்கரன் எட்டில் இருக்கார். அப்போனா இவர் வந்து பகல் நேர வேலையை விட இரவு நேர வேலையை தேர்ந்தெடுத்துக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் கமிஷன் மாதிரி ஒரு பொருள் எங்கிட்ட வாங்கி எங்கிட்ட மாற்றி விடுறது, அது சம்மந்தமான வேலைகளையும் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடம் வாங்க விற்க அப்படிங்கிற ஒரு தன்மை, மண் சார்ந்தது, சரிங்களா, அதனால் கெமிக்கல் சார்ந்த ஏதோ ஒன்று, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பூரம் நாலு அப்படின்னு இயங்கும் பொழுது தன்னை அறியாமல் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக இயங்கணும்னு இருக்குது. ஏன்னா நான்கு ஒம்பது ஆதிபத்தியம் பெற்ற நம்ம செவ்வாய் ஏழில் இருக்கார், சரிங்களா, செவ்வாயை மட்டும் பார்த்துணும், இரண்டாம் அதிபதி ஏழில் இருக்கார். அப்போ நண்பர்கள் மூலமாக அவருடைய கருத்துக்களை ஆலோசனை கேட்பதன் மூலமாக நம்மளுக்கு பணம் வரணும்னு இருக்குது, இல்லை மனைவியின் பேரில், சரிங்களா, அப்போனா ஏதோ ஒன்று வரணும்னு இருக்குது. அப்படி இருக்கனால இப்போ இந்த செய்கின்ற தொழிலின் மூலமாக இவருக்கு வந்து விரயங்கள் நிறையா போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறனால இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு உப தொழிலாக நம்ம என்ன செய்யலாம்னா, இடம் வாங்கி விற்கிற புரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொழிலுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட்படுத்திக்கோங்க. இப்போ இருந்தே ட்ரைனிங் பண்ணும் பொழுது, இந்த அடுத்த நட்சத்திர புள்ளி பூரம் நாலு இயங்கும் பொழுது உங்களுடைய கடன் தன்மையை வந்து அடையக்கூடிய கடனாக கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறும் அப்படிங்கிறதும், முற்றிலும் அடையுமா, அடையாது, இருக்கும், ஆனால் கொஞ்சமாக அடைஞ்சு வரும் அப்படின்றத நம்ம வந்து இந்த கடனத்தை வந்து மத்தி வைக்கணும். அப்படின்னா ஒரு சில நேரங்களில் ஜாதகத்தை பார்த்தனமே கடன் இருக்கா, ஆமாம் இருக்குது, அடையுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு ஒரு பிராப்தம் இருக்குது, முற்றிலும் அடையுமா அப்படின்னா இந்த ஏழ்பி போகிறப்ப அடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியுது. அப்போனா ஜாதகர் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு தொழிலுக்காக தொழில் முதலீடுகள் நிறையா செய்யாமல் இருக்கிறதையே வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணி போனார்னா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம வந்து இதை சொல்லியிருக்கோம், சரிங்களா? இப்படி எளிய வகை ஜோடமாக இருப்பது நமது அச்சலக்கண பத்தி ஜோட முறை அப்படிங்கிறதையும், அதை கண்டுபிடிச்ச நமது ஆசிரியர் விருதிருப்பவர் முத்தையாக்கும், அவர் வழிநடத்துகிற அனைத்து மூத்த குடும்பமாக நன்றி தெரிவிக்கிறோம். நம்மளோட சேனல்ஸ் அப்படி வீடியோஸ் வரும், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.